வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் மார்க்கெட் டேர்ன் ஓவர் பற்றியும் வந்து சொல்லுவோம். அது மூலமா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூடாயிலில் பார்க்கலாம். இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஃபுல் பாசிட்டிவில் இருக்கனால ஓப்பனிங்லேருந்தே எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவ் ட்ரேடில் போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. ஸோ இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரிவர்சல் தான். எந்த நேரத்தில் ரிவர்சல் வரலாம், அதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூடாயிலில் பார்க்கலாம். குரூடாயில் பார்த்திங்க அப்படின்னா 4417 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சைட்வேஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு மிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11:00 அப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏற ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டில் 4464 வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கான பையிங் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பயங்கரமான பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ இதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சு, இது ரிவர்சல் ஆனால் எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மெயினாக ரிவர்சல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிவர்சலாக இருக்கும். 4440 ரேஞ்சு. எப்போ இந்த 4440 இந்த ரேஞ்சு உனக்குள்ளே தான் ஆக்சுவலி ஏறும்போதும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ எப்போ இந்த 4440 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போ நம்ம வந்து க்ரூட் ஆயிலில் வந்து கீழே வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம செல்லிங் போய் கீழே ரிவர்ஸ் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்து போகும். ஸோ அது பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டு தான். ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட்டுன்னா ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து பிரேக் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ காப்பர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. இதுக்கு டவுன் சைடு பிரேக் அவுட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 446. எப்போ இந்த ரேஞ்சுக்கிட்ட வருதோ அப்போ தான் வந்து காப்பர் வந்து கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க்கு. ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11:00 போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டையும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கும் ஏற ஆரம்பிச்சிச்சு. அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 245 போல் அகெயின் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் பயங்கரமாக வந்து ஜிங்க்கும் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் ரிவர்சலாக இல்லை கீழே வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக ஒரு பிரேக் அவுட் லெவலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பிரேக் அவுட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்தான், 226.50. ஸோ எப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்க் வந்து கீழே வந்து வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கனுக்குள்ளே தான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு இது ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 226.50 பிரேக் அவுட் நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் ரிவர்சலில் டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஜிங்க் டவுன் சைடு வர சான்சஸ் இல்லை, அப் ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.